வணக்கம், வெல்கம் டு உமாவின் சமையல் உலகம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கரகர மொறுமொறு முறுக்கு. இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வறுத்த உளுத்தம்பருப்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர். எந்த இதில் நீங்கள் வந்து அரிசி மாவு அளக்குறீங்களோ அதே இதில் கால் கப் என்ன பண்ணணும்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ கூட உப்பு, கருப்பு எள் வறுத்து வச்சுருக்கோம், அந்த கருப்பு எள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஜீரகம். ஜீரகத்தை நீங்கள் போடும்போது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. க்ரஷ் பண்ணி போடும்போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உப்பு உங்களுக்கு அங்கங்கே தட்டாது. இப்போ இதில் நீங்கள் பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்ச்சின எண்ணெயோ இல்லை சாதாரண எண்ணெயோ, இப்போ காய்ச்சாமலோ நீங்கள் எண்ணெயோ என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா இலகின ஸ்டேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும், நமக்கு புழியும் போது நல்ல ஈஸியாக இருக்கும். இப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக எடுத்து அந்த குழலில் போட்டு நம்ம முறுக்கு வந்து சுற்றிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் பிளேட்டில் வந்து முறுக்கு வந்து சுற்றி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணலான்னா இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பிளேட்லலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் வந்து கையில் வந்து தெரிக்காமல் இருக்குங்க. அதனால தான் பிளேட்டில் இந்த மாதிரி போடுறது. அப்படி இல்லைன்னா நம்ம கரண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்டியில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, கரண்டிக்கு பின்னாடி நீங்கள் வந்து சுற்றிட்டு கூட அப்படியே கூட இந்த முறுக்கு வந்து இறக்கிடலாம். என்ன தெரிக்கும் அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு முறுக்கு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், முறுக்கு போட்டதும் நல்லா நமக்கு சொட சொடன்னு உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சொட சொடப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கரண்டிக்கு பின்னாடி சுற்றி வச்சுருக்கோம், அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் போட்டுவிடுறோம். இப்போ இது சொட சொடப்பு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்துடலாம். இப்போ இதில் ஹீட் பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து நீங்கள் சூடு பண்ணும்போது நல்லா வந்து ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிவிட்டு முறுக்கு சுடும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு என்ன பண்ணுங்கள், சுடுங்க. இப்போ பாருங்கள், இதை டேரெக்டாகவே என்ன பண்ணுறோன்னா சுற்றி விட்டாச்சு. எனக்கு டேரெக்டாக சுற்றி விட வரலன்னா நீங்கள் ஒரு பிளேட்லேயோ இல்லை கரண்டியிலையோ வச்சு அப்படியே இறக்கிடலாம். இப்போ இது நல்லா புரியட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், திருப்பி விடுங்க. ஃபஸ்ட்டே வந்து திருப்பி விட்டுறாதீங்க. இப்போ நம்மளோட முறுக்கு ரெடி.